அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு வீடியோ அதாவது லாஸ்ட்டு கிளாஸ்ன்னு சொல்லலாம், சுடிதார் எப்படி தைக்கிறதுன்னு டாப் டு பாட்டம் அளவெடுக்கிறதுலேருந்து டயக்ராம்லேருந்து நம்ம கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம். ஒரு ஹோல் கிளாஸ், 4 டேஸ் கிளாஸை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இன்னையிலேருந்து 3 டேஸ்க்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட். ஓகேங்களா? பேண்ட், சுடிதார், நார்மல் சுடிதார் பேண்ட், சிகரெட் ஃபிட்டோ இல்லை கேதரிங் பேண்ட்டோ பட்டியாலோவோ அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. நார்மலாக நம்ம சுடிதாருக்கு போடுற ஒரு பேண்ட் எப்படி தைக்கிறது, அதை எப்படி அளவெடுக்கிறது, எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அதை அளவெடுத்து வரைகிறது, அதாவது குட்டி டயக்ராம் இங்கே பார்க்க போகிறோம். அதை அளவெடுத்து எப்படி எழுதி வைக்கிறது அந்த அளவை அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு நோட் போட்டுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இனி அடுத்தடுத்து கிளாஸஸ் மாதிரி நான் போடலான் இருக்க வீடியோ. இந்த வீக் சுடிதார் பேண்ட் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ப்ளவுஸ் பார்க்கலாம். மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ வந்து ப்ளவுஸ் தான். நிறையா பேர் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும், அளவெடுக்கணும்னு டீட்டெயிலாக போட சொல்லியிருக்கீங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம பேண்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் நோட் எடுத்து என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் லென்த் எழுதிக்கோங்க. அப்புறம் பட்டி லென்த், க்ராச் லென்த், வெஸ்ட் ஆர் ஹிப், அதாவது நம்ம வந்து இடுப்பை சுற்றி இருக்கிற அளவு, அப்புறம் ஆங்கிள் ரவுண்ட், கால் கீழே இருக்கல கெண்டங்கள் இருக்குல்ல அதை சுற்றி இருக்கிற அளவு நம்ம எடுக்க போகிறோம். இந்த 5 பாயிண்ட் நமக்கு இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக தச்சிடலாம், கட் பண்ணிடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து சுடிதார் போட்ட பேர் சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா, அதோட உங்களோட ஃபீட்பேக்கையும், நீங்கள் ஸ்டிச் பண்ண ஃபோட்டோ, நீங்கள் போட்டோ இல்லாட்டி வெறும் சுடிதாரோ இல்லை நீங்கள் என்ன ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த துணியை மட்டும் தனியாக கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். இப்போ நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், கீழேயும் நான் கொடுக்குற ஐடி பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கையும் நீங்கள் தச்சதே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போடுவேன், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ரீல்ஸில் போடுவேன். அதே மாதிரி கம்யூனிட்டி டேப்லேயும் நான் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை போடுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இங்கே ஒரு கேதரிங் பேண்ட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் பேண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ கேதரிங் பேண்ட் தான் இருக்குது, அதனால நான் கேதரிங் பேண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பேண்ட் எடுத்துக்கலாம். நம்ம கேதரிங் பேண்ட்லேருந்து பட்டி, அப்புறம் அந்த க்ராச் ஹைட்டு, அப்புறம் ஹிப் ரவுண்டு, இதை மட்டும் நம்ம அளவு எடுத்துட்டு ஃபுல் லென்த் வந்து நான் ஒரு ரெடிமேட் பேண்ட் வச்சுருக்கேன், அதுலேருந்து நான் ஃபுல் லென்த் எடுக்க போகிறேன். ஏன்னா கேதரிங் பேண்ட்டில் ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், நமக்கு கரெக்டான அளவு கிடைக்காது, ஹைட் கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெடிமேட் பேண்ட்லேருந்து ஹைட் எடுத்துக்கலாம். இப்படி விரிச்சுக்கோங்க. இப்படி விரிச்சுட்டு இந்த மாதிரி வளைஞ்சி போகுது பார்த்தீங்களா, அந்த பக்கம் நீங்கள் எப்போவுமே ஹைட் எடுக்கக்கூடாது. இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல இந்த சைட் தான் நம்ம இப்போ ஹைட் எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து கீழே காலோட எண்டு வரைக்கும் நம்ம ஹைட் எடுக்கிறோம். எனக்கு 13.5 வந்துருக்கு, அதை நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது பட்டியோட லென்த்து, அவ்வளோதான். ஹைட்டுக்கு மட்டும்தான் நான் இந்த ரெடிமேட் பேண்ட் யூஸ் பண்ணுறேன், மற்றதுக்கெலாம் நான் இந்த கேதரிங் பேண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். பட்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா 7.5 வருது, அதாவது 8 வருது. பாருங்கள், 8 வருது. 8 கூட நம்ம 2 இன்ச் ஆட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா, இந்த நாடாக்கு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் தேவைப்படும். இங்கே நமக்கு தையலுக்கு 1.5 இன்ச் தேவைப்படும். 8 + 2 நம்ம 10 எழுதிக்கலாம். அடுத்தது க்ராச் லென்த்து. க்ராச் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஆசன பகுதி, அதாவது நம்ம உட்காரும் போது நமக்கு மடங்கும்ல, அதுதான் க்ராச்சுங்கிறோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு கர்வ் தெரியும், இந்த கர்வ் தான் க்ராச், சரிங்களா? இதோட லென்த் வந்து இந்த பட்டியோடது தனியாக எடுத்துட்டோம். அப்படிங்கும் போது இந்த பட்டி கீழேருந்து தான் நம்ம க்ராச் லென்த் எடுக்க போகிறோம். கரெக்டாக இந்த தையல் மேலே வச்சுக்கோங்க. எடுத்திங்கன்னா எவ்வளோ வருது, 8 வருது நமக்கு. பாருங்கள், நமக்கு இங்கே 8 வந்திருக்கு. 8 கூட நம்ம ஒரு 1 இன்ச் சேர்த்த போகிறோம். எதுக்குன்னா, அந்த 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ், அதாவது 8 இன்ச் வருதுங்களா, ப்ளஸ் 1 நமக்கு தையலுக்கு விடுறோம். அப்போ 9 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஹிப் ரவுண்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஹிப் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ட்வெண்ட்டி 2 வருது. அந்த 22 நம்ம இங்கே எழுதி வச்சுக்கலாம்.
32 ankle round வந்து நம்ம ரெடிமேட் பேண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம் இதுல வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும் இதுலயே நீங்க எடுக்கலாம் பட் அங்க கொஞ்சம் டைட் புடிக்கும் இது வந்தா கொஞ்சம் நமக்கு லூஸா இருக்கும் அதனால கன்ஃபியூஷன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்லயே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இல்லனால டைப் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படிங்கற பட்சத்துல நான் ஒரு ஷார்ட் வீடியோவா அப்லோட் பண்றேன் உங்களோட டவுட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு 6 இன்சஸ் இருக்கு அதையும் நம்ம இங்க போட்டுக்கலாம் ஒரே இதான் நம்ம ரெடிமேட் பேண்ட்லயே அளவு எடுக்கலாம் பட் நான் ஏன் இங்க எடுக்கலைன்னா அந்த ரெடிமேட் பேண்ட்ல நமக்கு இங்க வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக்குங்கும் போது நாடாக்கு கொஞ்சம் லூஸா இருக்கணும் இப்ப பாருங்க நமக்கு அங்க 22 வந்துச்சுங்களா அதுவே இந்த இடுப்பளவு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் பாருங்க அதாவது இழுத்து வைக்காம பாத்தீங்கன்னா 11 தான் வருது அப்படிங்கும் போது நமக்கு பாதிக்கு பாதி கம்மியாகுது அது நம்ம நாடா வச்சு கட்டிக்குவோம் ஆனா இதுல வந்து பாதிக்கு பாதி கம்மியாகும் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் கரெக்டான அளவு கிடைக்காது அதுக்கு தான் நீங்க நாடா வச்சு தைக்கிறீங்கன்னா நாடா வச்ச பேண்ட்ல இருந்தே நீங்க அளவெடுங்க ஓகேங்களா அப்பதான் உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இப்ப நம்ம டயக்ராம் போட்டு பாத்திரலாம் டயக்ராம் போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு நம்ம மெட்டீரியல்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டி லாஸ்ட்டாக தான் நம்ம வரைய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கீழ் பார்த்துருக்குல அதை வரைஞ்சிடலாம் இதுதான் நம்மளுடைய துணி ஓகேங்களா இது க்ளோஸ்டு சைடுன்னு வச்சுக்கோங்க இதுதான் 1 inch இதை பாருங்கள் ஸ்கேலில் நமக்கு இதுதான் 1 inch 2 inch 3 inch பட் நம்ம வந்து நோட்டில் வரைகிறனால இந்த குட்டி குட்டி லைன்ஸ்லாம் 1, 2, 3, 4, 5 அப்படி கணக்கு வைக்க போகிறோம் இந்த பெரிய லைன்லேருந்து இந்த குட்டி லைனுக்குள்ளே ஒரு 10 inch இதுலேருந்து இது 20, 30, 40 அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு வைக்க போகிறோம் இப்போ நமக்கு 39.5 நான் ப்ளஸ் ஒரு 1/2 inch 1.5 inch சேர்த்துக்கிறேன் ஓகேங்களா 1 inch வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1/2 inch வந்து நமக்கு மேலே நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு 1/2 inch போகும் அதுக்கு 39.5 ப்ளஸ் 1.5 நம்ம சேர்த்த போகிறோம் ஓகேங்களா 41 அதுக்கப்புறம் இந்த பட்டியோட லென்த் அப்படி தான் இருக்க போகுது தனி இது வந்து நமக்கு இதில் வராது அடுத்தது வந்து கிராச்சோட லென்த் 8 + 1 9 ஆகுங்களா அது கூட இல்லை 9 அப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம் அடுத்தது வெஸ்ட் ரவுண்ட் வந்து 2 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 11 கிடைக்கும் ஆங்கிள் ரவுண்ட் அதை அப்படியே நம்ம வைக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம 41 inches நம்ம மார்க் பண்ணிக்கலாம் 10, 20, 30, 40, 41 ஓகே அடுத்தது நம்ம வந்து என்ன மார்க் பண்ண போகிறோன்னா வெஸ்ட் அதாவது ஹிப் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஹிப் ரவுண்ட் வந்து நமக்கு 11 inches வருது 11 கூட நம்ம ஒரு 5 inches ஆட் பண்ண போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு நார்மல் சுடிதாருங்கும் போது 5 inches தான் ப்ளீட்ஸுக்கு நம்ம ஆட் பண்ணுவோம் நீங்கள் பட்டியாலா அப்படின்னு தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளீட்ஸ் வரும் இது நார்மலுக்கு 5 inches ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு 4 to 5 ப்ளீட்ஸ் வரும் அவ்வளோதான் நார்மலான அளவு ப்ளஸ் 5 அப்படின்னா நமக்கு 16 வந்து நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம் இந்த ப்ளீட்ஸ் எதுக்குன்னா நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறக்கா கொஞ்சம் லூஸ் கொடுத்து நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் ஆனால் அந்த 5 inches வந்து நம்ம பட்டியில் ஆட் பண்ண மாட்டோம் இந்த கீழ் பார்ட்டில் தான் ஆட் பண்ணுவோம் பட்டியில் நம்ம 11 மட்டும்தான் வச்சு அளவெடுத்து அதாவது கட் பண்ணுவோம் ஓகேங்களா இங்கே வந்து நம்ம 16 inches மார்க் பண்ணலாம் இது 10, 15, 16 ஓகே அடுத்தது வந்து க்ராச் லென்த் 9 inches அதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிடுவோம் ஓகே அப்புறம் ஆங்கிள் ரவுண்ட் வந்து 6 inches வருது இப்போது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்களா க்ராச்சு அங்கேருந்து நம்ம ஒரு 2 inch நம்ம இங்கே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் ஓகே இந்த இடத்துல ஒரு 2 inch எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்குல்ல இந்த பாக்ஸ் இது வந்து நமக்கு ஒரு பாக்ஸாட்ட கிடச்சிருச்சுல இந்த இடத்துல இப்படி ஒரு கர்வ் ஓகே இதான் க்ராச் கர்வ் இப்படி ஒரு கர்வ் கொடுத்துட்டு இப்போ இதையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோதான்
பார்த்தீங்களா நமக்கு அந்த பேண்ட்டோட ஷேப் கிடச்சிருச்சு. இதுதான் நமக்கு கீழ் பார்ட்டோட டயக்ராம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பட்டி எப்படி நம்ம கட் பண்ணுறதுங்கிறது ஒரு டயக்ராம் பார்த்துடலாம். இந்த பட்டி துணி இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே தெரியுங்களா கட் பண்ணுவோம், இந்த இடத்துல. நம்ம இதை கட் பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இங்கே நமக்கு துணி இருக்கும் பார்த்திங்களா, இந்த இடத்துல தான் நம்ம பட்டி துணி கட் பண்ணுவோம். தனியாக உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பட்டியோட ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ வருது, பட்டியோட லென்த் 10 இன்ச்சஸ் கூட. நம்ம வந்து அதை ஆட் பண்ணி தான் வச்சுருக்கோம். நமக்கு 8 தான் பட்டியோட லென்த் வந்துச்சு, அது கூட நம்ம வந்து 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா 1/2 இன்ச்சஸ் வந்து தையலுக்கு கீழே ஜாயின் பண்ணும்போது மேலே நம்ம வந்து மடித்து அடிப்போம், அதாவது நாடா போடுறதுக்கு நமக்கு மடித்து ஒரு ஹோல்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்களா, அதுக்கு அங்கே 1.5 இன்ச் போகும். டோட்டலாக நமக்கு 10 கிடச்சிச்சு, அதில் தான் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹிப் ரவுண்ட் வந்து 11+ வந்து நம்ம 1 இன்ச் ஆட் பண்ண போகிறோம். ஜாயினிங்க்கு, பட்டி ஜாயினிங்க்கு நமக்கு வந்து தேவைப்படும். அப்போ 12, அவ்வளோதான். இந்த பாக்ஸ் பீஸ் தான் நமக்கு பட்டியாக நமக்கு கிடைக்கும். இந்த பாக்ஸ் பீஸ் தான் நமக்கு பட்டியாக கிடைக்கும். இங்கே 11 வரும் இந்த ஹைட்டு, 11 வரும், இங்கே வந்து 12 வரும், அவ்வளோதான். அதை வந்து நம்ம இங்கே எப்படி மார்க் பண்ணுவோன்னு பாருங்கள். இங்கே இந்த மாதிரி நம்ம டயக்ராம் அதாவது கீழ் பார்ட் வரைஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இங்கே துணி இருக்குமா, அங்கே வந்து நம்ம வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஹைட் வந்து 11 தேவைப்படுதா, ப்ளஸ் 1 12, அதாவது ஹிப் ரவுண்டு, ஹைட் இல்லைங்க ஹிப் ரவுண்டு 12. ஓகே, ஹைட் எவ்வளோ தேவைப்படுது நமக்கு, 10. இங்கே ஒரு பாக்ஸ் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா, நமக்கு தெரியுதுங்களா, இதுதான் ஒரு துணி. இதை வந்து ஒரு துணியாக வச்சுக்கோங்க. நம்ம இங்கே பேண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் பட்டிக்கு இங்கே மிச்ச துணியை நம்ம மார்க் பண்ணுவோம். நமக்கு ஹிப்போட ரவுண்ட் வந்து 11 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு இந்த இடம். ஓகேங்களா, இது வந்து பட்டியோட லென்த். ஓகே, பட்டியோட லென்த் வந்து உங்களுக்கு 10 இன்ச்சஸ், இந்த இடம் வந்து 12 இன்ச்சஸ். அதே மாதிரி இந்த ஹைட் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 41 இன்ச்சஸ். இங்கே ஹிப்புக்கு ஹிப் ரவுண்ட் வந்து 11+5 இன்ச்சஸ். அப்புறம் க்ராச் ஹைட் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், க்ராச் ஹைட் வந்து 9 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே க்ராச் இங்கே வந்து நம்ம கர்வுக்கு வந்துட்டு 1 இன்ச்சஸ் வச்சுருக்கோம், அதாவது 2 இன்ச்சஸ் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய டயக்ராம். இன்றைக்கி அவ்வளோதான் கிளாஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியலைனாலும் கேளுங்கள். நீங்கள் ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பார்ட் எதுன்னா, இந்த ஈஸியான பார்ட் வந்து இந்த பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான். பேண்ட்டு தான் எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணி தைக்கிறக்கே டோட்டலாக 1 ஹவர் தாங்க ஆகும், அதுக்கு மேலே ஆகாது கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இது இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இன்றைக்கி இந்த கிளாஸ், நாளைக்கு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், 4 நாளைக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்குவோம். தொடர்ந்து 3 நாள் வீடியோ வரும், அதை நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.